தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். ஷேகுமார்கள் பெரியார்கள் காலை தொட்டு முத்தமிடலாமா? கையை முத்தமிடுவது, காலை முத்தமிடுவது, இது கூடுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கூடும். எல்லாத்துக்கும் நமக்கு சல்லல்லாஹிசல்லம் சஹாபா பெருமக்கள் தான் ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு கூட்டம் வருகிறது, சஹாபா பெருமக்கள் கூட்டம். அவங்களே சொன்னாங்க, குன்னா நுபாதிரு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அவங்களை கண்ட உடனே நாங்கள் விரைந்து போனோம். ஏன் தெரியுமா? அன்னு கப்பில யதஹு வரிஜலஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை முத்தமிடுவதற்கும் அவருடைய காலை புனித காலை முத்தமிடுவதற்கும் நாங்கள் விரைந்து சென்றோம். அபூதால பதிவு செய்யப்பட்டாது. முத்தமிடலாம். ஆனால் இதை நீங்கள் முத்தமிழமாண்டு நல்ல கண்ணியமாக கேள்வி கேட்டுட்டீங்க. சில பேர் எப்படி தெரியுமா கேள்வி கேட்பாங்க? பெரியாருடைய காலில் விழலாமான்னு கேட்பாங்க. என்னப்பா இது, கேள்வியே கண்ணியம் வேணாமா? விழலாமா அப்படிலாம் என்ன? அது கேட்கும்போது அவர் கூடாதுன்னு நினைக்கிறான்னு அர்த்தம். அதை கொச்சப்படுத்த விரும்புகிறாரு. அதனால தான் விழலாமா, காலில் விழுகிற கூட்டங்க இது அப்படிமாங்க சில பேர். முத்தமிடுவதை காலில் விழுகிற கூட்டம், காலில் முத்தமிழலாமான்னு கேளுங்க. கொடுங்க விழலாமா, அதில் போய் விழுகுறாங்களா? போட்டி போட்டி செய்வாங்க. இங்கே நாங்களும் விரைந்து சென்றவங்களும் வருதல்லவா, விரைந்து போவாங்க. அதுக்காக வேண்டி காலில் உழுவுறாங்கன்னு ஏன் சொல்றீங்க? குனிகிறாங்களே, சாப்பி கொத்து கீழே விழுந்துட்டா குனிஞ்சு தான் எடுப்பீங்க. அதனால உங்களுக்கு முன்னால் ஒரு ஆள் நிற்கிறாரு, நீங்கள் குனிஞ்சிங்க சாப்பி கொத்து எடுக்கலாம். உங்கள் முன்னால் ஒரு ஆள் நிற்கிறாரு, ஒரு ஆள் அங்கே வந்தார். என்னங்க அவருக்கு முன்னால் ருப்பு செய்யுங்கன்றான் கொள்ளுக்குள்ளையெல்லாம். ஏ, ஏன் சாவி கொத்த நான் எடுத்தேன்ப்பா, அவர் முன்னால் இருந்தால் எனக்கு என்ன? சார், பள்ளியாசல் உங்களுக்கு முன்னால் தூண் இருக்குதுல்ல, ருக்கு செய்றீங்க, தூணுக்கா ருக்கு செய்றீங்க. பள்ளியாசல்ல சுவர் இருக்குதுல்ல, சுவருக்கா ருக்கு செய்றீங்க. அல்லாவுக்கு செய்றீங்க. அது எந்த நோக்கங்கிறதான் உங்களுக்கு முக்கியம் இல்லை? ஒன்று முன்னால் இருந்தாலே அதுதாங்கிற அர்த்தம் இல்லை. நான் கேட்குறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு போனதுக்கு முன்னால் எது முன்னோக்கி தொழுதாங்க? காபா முன்னோக்கி தான் தொழுதாங்க. சில மாதங்களை தவிர 17 மாதங்கள், அந்த 17 மாதம் மட்டும் பைத்துல் முக்கத்தஸ். மீதி 10 வருஷமாக இருந்தாங்கல்ல, ஹிஜ்ரி 10 வருஷத்தை எடுக்க வேணாம், ஹிஜ்ரி 8 வரைக்கும் எடுப்போம். ஹிஜ்ரி 8 வருஷம் மதியில் அவளை இருந்தாங்க. 17 மாதம்தான் பைத்துல் முகத்தசம் நோக்கி தொழுதாங்க. மீதுமுள்ள வருடங்கள் அனைத்தும் காபாவை முன்னோக்கித்தான் தொழுதார்கள். அந்த காபாவுக்குள்ளே 100 கணக்கான சிலைகள் இருந்துச்சா இல்லையா? ஃபத்ஹ மக்காவில் தானேங்க உள்ளே இருந்த சிலையெல்லாம் எடுத்து போட்டாங்க வெளியில். அப்போ அது வரைக்கும் சிலதானங்க இருந்துச்சு. காபாவை முன்னோக்கி தொழுகிறாங்க. மத்தியானாவில் இருக்கிற செல்லதாசம் சஹாபா பெருமக்கள்லாம் காபாவுக்குள்ளே சிலை இருக்குது. இப்போ யாராவது சொல்லுவோமா செல்லதாசவங்களும் சஹாபா பெருமக்களும் சிலையை தான் வணங்கினாங்க சொல்லுவீங்களா? சிலை இருந்தது, அல்லாத வணங்கினாங்க. அந்த மாதிரி நோக்கத்தை தான் பார்க்கணும். இங்கே கீழே குனிகிறாங்கன்னா முத்தமிடுவதற்காக குனிகிறார்கள். காலை குனிந்ததுதான் முத்தமிட வேண்டும், அதற்காகத்தான். அதுவும் அவங்களுக்கு சப்ஜெக்ட்டு. அப்போ ஒரு சேகம் வந்து மேலே உட்கார வச்சாச்சு, மேலே கால் நமக்கு மேலே தான் இருக்குது, இப்போ முத்தமிடலாமா? எப்போ தான் குனியலையில் இப்போ இது ஓகேயா? எதை ஒரு செயல் கூடுமா கூடாதா? முத்தமிழ கூடுமா கூடாதா? கூடும். ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபியம் முத்தமிட்டுருக்காங்க. சப்ஜெக்டை முடிச்சுக்கிறேன்னு உங்களுக்கு பிடித்தம் இல்லையா? அது என்னங்க செய்யாதீங்க? செய்கிறவங்களையா தடுக்கிறீங்க? ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் செய்கிறவங்களையா தடுக்கிறீங்க?